Hi guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னுடைய நேம் காமினி. இந்த சேனல்ல நான் பியூட்டி டிப்ஸ் பத்தி தான் நான் அதிகமா ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஆர்கானிக் பியூட்டி டிப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கணும். அப்பதான் ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோமும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். முல்டானி மெட்டியும் சாண்டல்வுட் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்ல சொல்றேன். நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க நம்ம ப்ராசஸ்க்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல்ல ஹாஃப் ஸ்பூன் முல்டானி மெட்டி, ஹாஃப் ஸ்பூன் சாண்ட்ரூட் பவுடர், கொஞ்சமா கஸ்தூரி டர்மரிக், இது கூடவே கொஞ்சமா ஹனி. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரா மில்க் எடுத்திருக்கேன். இந்த ரா மில்கை வச்சு நான் இப்போ வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணது பத்தலைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மில்க் கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்டா வர வரைக்கும் உங்களுக்கு நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மில்க் பத்தாட்டியும் நீங்க எந்த அளவுக்கு மில்க் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பேஸ்ட் மாதிரி இப்ப மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்பயும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி எனக்கு பேஸ்டா வர வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், இப்போ நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ காய்ஸ், இப்போ என் வந்து என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். இந்த பேக்கை வீக்லி 2 times அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்கோட பெனிஃபிட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த பேக் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்வாட் இம்ப்யூரிட்டிஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுது. இந்த பேக்கோட ஃபேஸில் இருக்க ஆக்ஸஸ் சீபம் அண்ட் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஃபேஸில் இருக்க ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுது. நம்ம ஃபேஸில் இருக்க சன்டன் அண்ட் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். கூடவே ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்கி ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுது. அப்புறம் ப்ரீ மெச்சூரிங் ஏஜிங்கை தடுத்து விங்கிள்ஸ் வராமல் பண்ணுது இந்த பேக். ஸோ காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இப்போ என் ஃபேஸ்க்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு 10 to 20 மினிட்ஸ் ட்ரை ஆகிற வரை வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ என் ஃபேஸை ஒரு 20 மினிட்ஸ் நல்லாவே ட்ரை ஆக்கிட்டேன். இப்போ என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ கைஸ், ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் என் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. எனக்கு என் ஃபேஸில் நல்லா க்ளோ பார்க்க முடிஞ்சுது. கேமராவில் எந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் ரொம்பவே நல்லா க்ளோவாக இருக்குது. இப்போ என் ஃபேஸ்க்கு வந்து நான் மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் மாய்ஸ்சரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபேஸ்க்கு. உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து ஒரு மசாஜ் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லாவே கொடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோவில். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.